இப்ப ஓம் பொடி நம்ம செய்ய போறோம். அதுக்கு நான் ஒரு அழாக்கு பேசன் ஃபுளோர், அதாவது கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு அழாக்குக்கு ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம ஓமம் எடுத்துக்கலாம். ஓமம் ஒரு டீஸ்பூன் எடுத்து நல்லா வாணலியில ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிட்டு வெறும் வாணில கலர் மாறக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் கலர் மாறாம எடுத்து மிக்சர் கிரைண்டர்ல வந்து நம்ம பொடி பண்ணிக்கிறோம். பொடி பண்ணதுக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க, இது பொடி பண்ணி, இது டீ வடைக்கட்டி இருக்கு இல்லைங்களா, அதுல அரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா ஓம்பொடி குழாயில சிக்கிக்கும். இப்ப இது ஒரு ஸ்பூன் ஓமம் வந்து ஃப்ரை பண்ணிட்டு, வெறும் வாணலில ஃப்ரை பண்ணிட்டு பொடி பண்ணி ஜல்லிச்சது. இது கூட நம்ம ஒரு அழாக்கு கடலை மாவு போட போறோம். ஒரு அழாக்கு கடலை மாவுக்கு அரை அழாக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நைஸா இருக்கிறதா இருக்கட்டும். அரை அழாக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு, சில்லி பவுடர். நமக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். ஸ்பைசியா வேணுங்கிறவங்களுக்கு ஜாஸ்தியா ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இதுல ஊத்தணும். பாருங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் காய்ச்சிய எண்ணெய் இதை ஆட் பண்ணிட்டு மாவு வந்து தண்ணி ஊத்தி உடனே பிசைஞ்சிர வேண்டாம். எல்லாம் சேர்த்து ரெண்டு பங்கா பிரிச்சுக்கணும். இந்த ஓம்படி குழாய் இருக்கு இல்லைங்களா, அதுல ஃபில் பண்ணிக்கலாம். கிரீஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஒரு ஈடுக்கும் நம்ம செப்பரேட்டா பிசைஞ்சிக்கிட்டோம்னா ஓம்படி நல்லா இருக்குங்க. இல்லாட்டி ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்ப நம்ம பிழியலாம். கொஞ்சம் கொஞ்சமா பிழிஞ்சா போதும். இப்ப பாருங்க, நம்ம கிறிஸ்பி ஓம்படி இஸ் ரெடி. பாருங்க இவ்வளவு நல்லா வந்திருக்கு சரிங்களா. தீபாவளிக்கு எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டுல ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த ஓம்பொடி.